பிறகு சிந்தாமணியில் எழுபத்தி ரெண்டாவது பாடலை சிந்திக்கலாம் என்னுகிறோம் இறைவனை வணங்கி தொடங்க வேண்டும் முன்னவனே யானை முகத்தவனே முற்றி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே அங்கரனே செஞ்சடையால் சேகரனே தற்பரனே நின்றார் எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடல் ஒரு வித்தியாசமாக உள்ளது இதுவரை பாடிய பாடல்கள் எல்லாம் பாட்ட கருத்தையும் அதனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தெளிவான கருத்தையும் சொல்லப்பட்டு வந்தது இப்பொழுது இந்த பாடல் இறைவனிடமே முறையிடுவது போல உள்ளது பட்டீஸ்வர பெருமானை பார்க்கிறார் அந்த பட்டீஸ்வர பெருமானை பார்த்து இறைவா இந்த உலகத்தில் எவ்வளோ துன்பம் இருக்கு என்று நம்முடைய துன்பத்தை நம்முடைய நிலையை பட்டீஸ்வர பெருமானிடம் முறையிடுகிறார் பாடலை பாண்போம் சே கொண்டாரும் கமல செம்மளுடனே அறவ கொண்டானும் பரவும் பட்டி சரத்தானே நோய் கொண்டாலும் கொள்ளலாம் நூறு வயது அளவிருந்து பேய் கொண்டாலும் கொள்ளலாம் பெண் கொள்ளல் ஆகாது ஏன்னா இந்த வேக சிந்தாமணி பாடலில் இந்த பெண்களை பேய்க்கு உப்பாக சொல்லி பெண்களின் நிலையை எடுத்து சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை வெளிப்படையாக தெரியல ஆனால் அந்த வேக சிந்தாமணி நூல் வெளிப்படையாக காட்டு பட்டீஸ்வர பெருமானை யார் யார் போய் வணங்கினாங்களாம் அருகிய தாமரை மலரில் வீட்டில் இருக்கக்கூடிய செம்மலுடனே இருக்கக்கூடிய பிரம்மன் அதாவது பெருமாள் படுத்திருப்பார் அவருடைய தொப்புள் கொடியில் மேலே தாமரை மலரில் பிரம்ம இருப்பார் இப்போ அப்பாவும் பிள்ளைய ரெண்டு பேரும் போகிறாங்க பட்டீஸ்வர பெருமான பார்க்கறது தேய் கொண்டாரும் கமல செம்மளுடனே யார் பிரம்ம அறவை பாய் கொண்டானும் பாம்பை பஞ்சனையாக கொண்டுள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க பட்டீஸ்வரத்து பெருமானை வணங்க போகிறாங்க பட்டீஸ்வரத்தில் எழுந்தருள் இல்லை சிவபெருமானை எம்பெருமானை வணங்க ரெண்டு பேரும் போறாங்க அந்த ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுறாங்க ஐயா இந்த உலகில் எவ்வளோ நோய் இருக்குது தெரியுமா நோயோட ஜனங்கள்லாம் ரொம்ப வாடுறாங்க நோய் வந்து உடலுக்கு வாட்டம் மனதுக்கு வாட்டம் இப்படி உலகத்தில் மக்கள் மனதளவில் உடல் அளவில் துன்பப்பட்டு இருக்கிறாங்கப்பா என்ன சொல்கிறாங்க நம்ம மக்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் நோய் கொண்டாலும் கொடு நமக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு வைங்க மருத்துவரை போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கலாம் அதுக்கு ஒரு மருந்து வாங்கலாம் மருந்து சாப்பிட்டா நோய் சுகமாக இன்றைக்கி சுகமாக நாளைக்கு வேறு நோய் வரும் அது வேறு கதை இருக்கட்டும் ஆனால் நமக்கு எந்த ஜுரம் வந்தது டாக்டர்கிட்ட போகிறோம் மாத்திரை வாங்குகிறோம் மாத்திரை சாப்பிட்றோம் ஜுரம் நல்லா ஆயிடுச்சு மீண்டும் ஒரு நாள் வயிற்று வலி வருது மீண்டும் போகிறோம் டாக்டரை பார்க்குறோம் மாத்திரை வாங்குறோம் சாப்பிட்றோம் இப்படி ஒவ்வொரு நாளும் டாக்டரை பார்த்து பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நம்ம நூறு வயது இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஐயோ நம்ம தான் உடம்பு முடியலையே நமக்கு வேண்டாம் வாழ்வு நம்ம நினைக்கிறதே இல்லை நூறு வயது இருக்கணும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தினமும் ஒவ்வொரு நோய் இருக்கத்தான் செய்யுது வாதம் கபம் பித்தோன்னு சொல்லக்கூடிய மூணு நம்ம உள்ளத்தில் உடலில் இருக்கே அதில் கொஞ்சம் மேலே வாங்கினா அந்த நோய் வந்துடும் அதுக்கு மருத்துவர் மருத்துவம் பார்ப்பார் இது அடங்கும் நாளைக்கு இன்னொன்று ஏறும் அதுக்கு மருத்துவம் மருத்துவம் பார்ப்பார் இப்படி ஒவ்வொரு நாளும் நோயை கொண்டு ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கணும் நூறு வயது கூட வாழ்ந்துடலாம்ப்பா அது பெரிய கஷ்டமே இல்லை நேற்று ஜோரம் இன்றைக்கி தலைவலி நாளைக்கு வயிற்று வலி ஏதோ ஒரு நோய் இது எங்களுக்கு கஷ்டமாக தெரியல ஆனால் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் நோய் வந்ததுன்னா டாக்டர்க்கு போகிறோம் மருந்து வாங்குகிறோம் சாப்பிட்றோம் நோய் சரியாகும் சரி ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருச்சின்னு வைங்க உடனே பேய் ஓட்டுறோன்னு கூப்பிடுவோம் பேய் ஓட்டுவோம் அது சரியாக போடும் இப்போ நோய் வந்தாலும் அதை தீர்த்துக்கலாம் பேய் பிடிச்சாலும் தீர்த்துக்கலாம் ஏன்னா பேயை ஓட்டினா ஓடி போடும் அதோட தொல்லை விட்டுது இப்போ நோய் வந்தாலும் தீர்த்துக்க முடியும் பேய் பிடிச்சாலும் தீர்த்துக்க முடியும் ஆனா மனைவின்ற பெயர்ல ஒரு மனிதனுக்கு ஒரு பேய் பிடிக்குது அந்த பேய் அவனால தீர்த்துக்க முடியுமா தீர்க்க முடியாது மனைவின்ற பெயர்ல ஒரு மனிதனுக்கு நோய் பிடிக்குது அது எந்த மருந்து வாங்கி அவன் சாப்பிடுவான் எப்படி அவனுக்கு சுகமாகும் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இந்த பேய் மனைவின்ற ஒரு பேய் பிடிச்சதுன்னா அந்த மனைவி தான் திருந்தின மொழியோ அதுக்கு மருந்து கிடையாது பேய் பிடிச்சா பேயை ஓட்டிடலாம் நோய் வந்தால் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுடலாம் ஆனால் அவனுக்கு வாய்த்த மனைவி இதை தான் வள்ளுவர் சொல்லுவாரு இல்லவள் ஒரு குடும்பத்துக்கு வாய்க்கக்கூடியவள் கூடியவள் இல்லதன் மாண்பான அந்த குடும்பத்திற்கு மாண்பு உடையவளாக அந்த கணவனை புரிந்து நடந்து கொள்பவளாக அந்த கணவனுக்கு தேவையானவற்றை செய்பவளாக இருந்தால் அந்த கணவனை கூப்பிட்டு அப்பா உங்ககிட்ட எவ்வளோ செல்வங்குதுன்னு கேட்டா ஆ நிறைய சந்தோஷமாக இருப்பா நான் உள்ளதன் நான் ரொம்ப சந்தோஷமாக ஆனா மாடை மாளிகை கூட கோபுரம் நல்ல புலம் எல்லாம் வச்சுருக்க கூப்பிட்டு அவனுக்கு மனைவி சமி சரியாக அமையலை அவனை கூப்பிட்டு நீ எப்படி ராபான்கிறன்னு கேட்டுப்பாரு என்னவோ இருக்கிற என்னவோ இருக்கிறேன்னு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான் அப்போ சந்தோஷம் என்பது எங்கே வருது அந்த வீட்டு தான் வருது அதை தான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லவள் இல்லதன் மாண்பானாள் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை ஒரு பெண் மாண்பு உடையவளாக இல்லை என்றால் அவங்ககிட்ட என்ன இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது மாண்பு உடையவளாக அமைந்து விட்டால் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல அவன் பெரிய மனசளவில் பெரிய பணக்காரன் சந்தோஷமாக வாழும் இதான் இந்த பாட்டு சொல்லுது இறைவா யார் பிரம்மனும் திருமாலும் போய் பட்டீஸ்வர்த கேட்குறாங்களா நாட்டில் ஜனங்கள் நோயோட நூறு வயது கூட வாழ்கிறாங்கப்பா டாக்டர்லாம் பெருக்கி போட்டாங்க ஓடி போய் டாக்டரை பார்த்து நூறு வயது வாழ்கிறாங்க நோயோட மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வாழறாங்க பேயே பிடிச்சாலும் அதை ஓட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வாழறாங்க ஆனால் மனைவின்ற ஒரு பேய் பிடிச்சா அவங்களால ஒன்றுமே பண்ண பண்ண முடியலையே இறைவா என்று நமக்காக அந்த பட்டீஸ்வரர் பெருமாள் கிட்ட இவங்க வேண்டுவது போல அமைந்துள்ளது இந்த பாடல் அவங்க இர பிரம்மனோ திருமாலோ வேண்டலை நமக்காக பாடப்பட்ட பாடல் ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு பேயாக இல்லாமல் தாயாக மாற வேண்டும் என்று சொல்லுவதே இந்த பாடல் ஆகையினால் ஒரு மனிதன் ஏறுபோல் பீடுநடை நடக்க வேண்டுமானால் ஒரு ஆண்மகன் நிமிர்ந்து வெளியிலே நடக்க வேண்டுமானால் அதற்கு வீட்டிலே மனைவி மாண்புள்ளவளாக நல்லவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்குள்ள ஆண்கள் ஏறுபோல் நடை நடக்க வேண்டும் பெண்கள் அனைத்து நற்குணங்களும் நிரம்பி வாழ வேண்டும் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு இடம் அமர்ந்தேன் நன்றி வணக்கம்